Hello guys, welcome to Star Zone Tamil. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வால்ட் vs ஐகர் போடுங்கனே விக்னேஸ்வரன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப நாளா வந்து என்கிட்ட கேட்டிட்டே இருந்தாங்க. nearly 2 or 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னமும் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ வாங்க வளவலன் பேசாம வீடியோக்குள்ள போலாம். First நம்ம வால்ட் பத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஐகர் அகபானே பத்தி பார்க்கலாம். வால்ட் ஆய் வந்து பேப்ளேட் பர்ஸ்ட் அப்புறம் பேப்ளேட் பர்ஸ்ட் எவல்யூஷனோட மெயின் புரோட்டாகனிஸ்ட். வால்ட் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக் பிளேடர். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேகமா அகாடமி பே கிளப்போட ஃபவுண்டர் அண்ட் லீடர். பேப்ளேடுன்னு வந்துட்டா வால்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கராக மாறிடுவான். அது மட்டும் இல்லை, அவன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பிளேடர் ஆகிறதுக்காக ரொம்பவே கடுமையான ட்ரைனிங்கை கூட மேற்கொள்வான். வால்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் தோற்ற மேட்ச்சில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவான். அது மட்டும் இல்லை, டைசன் மாதிரி தான் நம்ம வால்ட்டும். அவனும் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக தான் விளாண்டு ஜெயிக்கணும்னு நினைப்பான். எந்த ஒரு இடத்துலையும் சீட் பண்ணி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அது மட்டும் இல்லை, அவனுக்கே தெரியாமல் புது புது லான்ச்சை கூட நம்ம வால்ட்டால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பூஸ்ட்டை கூட க்ரியேட் பண்ணான். வால்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல மனசும் இருக்குது. மற்றவங்க தப்பு பண்ணால் கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவங்கள மன்னிச்சிடுவான். அவன்கிட்ட ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது வந்து டசன்ட் மேட்டர். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஃபன் இருக்கணும். வால்ட்டோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே அவனோட வால்ட்ரியக் தான். அவனுக்கும் வால்ட்ரியாக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இருக்கும். வால்ட் வந்து அடிக்கடி வால்ட்ரியாக் கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, அவனோட பேஸ் சொல்கிறதும் அவனால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ வால்ட்டை பற்றி பார்த்ததெல்லாம் போதும். இப்போ அடுத்ததாக ஐகர் பற்றி பார்க்கலாம். ஐகர் வந்து பேப்ளேட் பர்ஸ்ட் டர்போவோட மெயின் புரோட்டாகனிஸ்ட். ஐகரோட கோல் வந்து என்னன்னா எப்படியாச்சு வால்ட்டாயை தோக்கடிச்சு அவன் வந்து வேர்ல்டு சாம்பியனாக ஆகிடணும். அதுதான் வந்து அவனோட கோலாக இருந்தது. அவனோட கோலை வந்து பார்த்திங்கன்னா அவன் 2 வாட்டி வந்து நிறைவேற்றிட்டான். ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அவனுக்கே தெரியாமல் அவனோட அக்கிலீஸ் வந்து அவனை கட்டுப்படுத்தும்ல, அதனால வால்ட்டாயோட பேப்ளேட் வண்டர் வால்ட்ரியாக்கை டெஸ்ட்ராய் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு டைமாக வேர்ல்டு சாம்பியன் ஆகிடுவான். அதுக்கப்புறமா நம்ம வால்ட்டாய் வந்து ஹைடை தோக்கடிச்சு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் எபிசோடில் வந்து அதாவது பேப்ளேட் பர்ஸ்ட் லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம வால்ட்டாயை திரும்பியும் தோக்கடிப்பான். வித்து அவனோட டர்போ பேப்ளேடை காற்றுல பறக்க விட்டு மறுபடியும் நம்ம ஐகர் அகபானே வேர்ல்டு சாம்பியனாக ஆகிடுவான். என்றைக்குமே ஐகர் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸும் நிறைய போட தெரியும். அதனாலேயே நிறைய மேட்சும் வின் பண்ணியிருக்கான். ஐகரோட அந்த டார்க் ரெசனன்ஸ்னால நிறைய பிளேடர்ஸை வந்து தோக்கடிச்சிருக்கான் இனிஷியல் ஸ்டேஜில். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா நம்ம ஃபுபுக்கி, அப்புறம் ரேன்ஜீரோ ஃபை, அப்புறம் வால்ட்டாய். அதுக்கப்புறமா ஜி அக்கிலீஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் தான் ஐகர் வந்து தன்னோட மிஸ்டேக்கை வந்து உணர்ந்தான். திரும்பியும் அவன் பழைய மாதிரியே மாறினான். அது மட்டும் இல்லை, அவன் தோத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணவும் கற்றுக்கிட்டான். ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணுவாங்கன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியணும்னு இல்லை. அஃப்கோர்ஸ் வால்ட்டாய் தான் த பெஸ்ட் பிளேடர். வால்ட் தான் வின்னும் பண்ணுவான். ஏன்னா ஐகரை கம்பேர் பண்ணுறப்ப வால்ட்டுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐகரை விட பெஸ்ட்டு பிளேடர். மேபி ஐகர்கிட்ட 2 வாட்டி தோற்றுருக்கான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸில். பட் அது வந்து டசன்ட் மேட்டர். என்னையை பொறுத்த வரைக்கும் வால்ட்டாய் தான் பெஸ்ட்டு பிளேடர். உங்களுக்கும் அப்படி தான் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், வால்ட் வந்து வின் பண்ணுவானா அப்படின்னா ஐகர் வந்து வின் பண்ணுவானான்னு. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து ஐகரை பிடிக்குமா இல்லைனா வால்ட்டை பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்க ஸ்டார் ஜோன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video guys. உங்களை இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன்.